Hi student, in the video, we will talk about the Vinay Vega Saman Badhil Patti Pakaparo. That is Vinay Vega, Vinay Vega, Vinay Bada Puralin, Saribu, Marbati Vidam. That is Vinay Vega, Abdinjali Cholro. In the Vinay Vega Mandi and the Taranatla, Vinay Bada Puralin, Saribu, near Vidatla Yurko, Abdinjala, Merkame Pato. Now the Puduana Vinay Vichinaman Alla Papo, Puduana Vinay, Ye gives Vilay Burul of Dingrad. இதுக்கு வினைவேக விதி நம்ம எழுதணும்னா வினைவேகம் equal to minus dA by dt equal to k into a power x அப்படின் நமக்கு தெரியும் ஏற்கனவே படித்ததுதான் இல்லை kங்கிறது என்னது வினைவேக மாறிலி xங்கிறது என்னதுன்னா வினை வகை இந்த சமன்பாடு வந்து ஒரு வகைக்கெழு சமன்பாடு இந்த சமன்பாட்டில் மைனஸ் dA by dt அப்படின்னு இருக்கிறதுனால இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி ஒரு எந்த ஒரு நேரத்தில்னாலும் வினைவேகத்தை வந்து நம்ம என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம் ஆனால் இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி சில கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியலை அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வினைபடு பொருள் ஏ வந்து வினைபுரியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரம் டீங்கிற நேரத்துக்கு பிறகு வினைபடு பொருளின் செறிவு என்னவாக இருக்கும் இந்த மாதிரி கேள்விகளுக்கு வந்து நிச்சயில நமக்கு பதில் சொல்ல முடியலை அதனால் நேரத்தை ஒரு மாதிரியாக கொண்டிருக்கக்கூடிய வேக விதியை என்ன செய்கிறோம் வேக விதியுடைய தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு வடிவத்தை நம்ம என்ன செய்கிறோம் டிரைவ் பண்ணுறோம் அந்த தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு வடிவத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு எவ்வளோ வினைபடு பொருள் இருக்கும் அல்லது இவ்வளோ வினைபடு பொருள் வந்து எவ்வளோ நேரத்துக்கு பிறகு கிடைக்கும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெலாம் நம்ம என்ன செய்யலாம் ஆன்சர் பண்ணலாம் முதல்ல முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாட்டை நம்ம என்ன செய்வோம் டிரைவ் பண்ணுவோம் இதில் வந்து எப்படி இருக்கும் முதல் வகை வினைனா என்ன ஒரு வினையின் வினைவேகமானது அந்த வினையில் ஏற்படும் வினைபடு பொருளின் செறிவுகளின் முதல் படியினை பொறுத்து அமையும்னா அந்த வினைக்கு பேர் முதல் வகை வினை அப்படிதானே அந்த படி வந்து முதல் படியாக இருக்கணும் செறிவுகளின் முதல் படி அப்படின்னு சொன்னால் அது வந்து முதல் வகை வினை இப்போ இந்த ஒரு பொதுவான வினையை வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம் ஏ கிவ்ஸ் விளைபொருள் அப்படிங்கிற வினையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வேக விதி எழுதுவோம் வினைவேகம் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ பவர் ஏயின் செறிவு பவர் ஒன் இதில் கேங்கிறது முதல் வகை வினையின் வினைவேக மாறிலி ஒன்றுன்னு ஏன் போட்டிருக்கோம் முதல் வகை வினைங்கிறதுனால தான் அந்த ஏ பவர் ஒன்றுங்கிறத போட்டிருக்கோம் இப்போ மைனஸ் டிஏ பை டிடி ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ பவர் ஒன் சரியா ஏயின் செறிவு பவர் ஒன் எல்லாம் ஸ்கொயர் பிராக்கெட்டில் கரெக்டாக போடணும் அப்போ நம்ம இதிலிருந்து நம்ம என்ன எழுதிடலாம் மைனஸ் டிஏ பை டிடி ஈக்குவல் டு கே இன்ட்டு டிடி என்ன செஞ்சுருக்கோம் ஏயை கீழே கொண்டு வந்திருக்கோம் டிடியை அந்த பக்கம் மேலே கொண்டு போயிருக்கோம் இப்போது நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம் அதாவது நேரம் வந்து டி ஈக்குவல் டு ஜீரோலேருந்து டி ஈக்குவல் டு டி அப்படிங்கிற அப்படின்னு அமைகிற நேர எல்லையில் வினைபடு பொருட்களின் அந்த சமன்பாட்டை வந்து தொகைப்படுத்தும் போது செறிவு எல்லை வந்து ஏ ஜீரோலேருந்து ஏ ஒன்னாக அமைகிறது அதாவது டி ஜீரோ டைமில் டி ஜீரோ நேரத்தில் அந்த செறிவு வந்து ஏ ஜீரோ வினைபடு பொருளின் செறிவு ஏ ஜீரோ டி வந்து டீங்கிற நேரத்தில் ஏயின் செறிவு வந்து ஏ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுறோம் அப்படி வச்சு நம்ம வந்து என்ன செய்கிறோம் இன்டகிரேட் பண்ணுறோம் பாருங்கள் இன்டகிரேட் பண்ணுறோம் ஏ வந்து ஏ ஜீரோ டு ஏ மைனஸ் டிஏ பை டிடி கே இன்ட்டு டிடி எப்படி இன்டகிரேட் பண்ணுறோம் ஜீரோ டு டீங்கிற எல்ஹை வச்சு இன்டகிரேட் பண்ணுறோம் இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது இன்டகிரேஷன் ஃபார்ம்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் மைனஸ் டிஏ பை டிடி அப்படின்னு சொன்னால் மைனஸ் லான் ஏ அப்படிங்கிறது தான் என்னது அதுக்கு ஆன்சர் இது வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்காங்க சரியா அப்போ எல்ஐ வந்து நம்ம போடணும் ஏ ஜீரோ டு ஏன்னு போடணும் இங்கே கே அது மாதிரி டிடியை இன்டகிரேட் பண்ணோன்னா டீன்னு கிடைக்கும் எல்ஐ வந்து ஜீரோ டு டி அடுத்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் எல்லையை வந்து நம்ம என்ன செய்கிறோம் போடுறோம் அப்போ மைனஸ் லான் ஏ மைனஸ் மைனஸ் லான் ஏ ஜீரோன்னு கிடைக்கும் சரியா மேலே உள்ள லிமிட்டை ஃபஸ்ட்டு போடணும் அடுத்தது கீழே உள்ளது அது மாதிரி இங்கே கே வந்து டி மைனஸ் ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா எப்படி பண்ணியிருக்கோம் மைனஸ் லான் ஏ வந்து அப்படியே தான் இருக்குது இதில் மைனஸ்ன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும் அப்படிதானே அதனால் ப்ளஸ் லான் ஏ ஜீரோ ஈக்குவல் டு கேடி இனிமேல் இந்த லான் இருக்கிறதுனால அது லானில் ஏ லான் ஏ ப்ளஸ் லான் பியை வந்து நம்ம என்ன எழுதிடலாம் லான் ஏபின்னு எழுதுவோம் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால லான் ஏ ஜீரோ மைனஸ் லான் ஏன்னு எடுத்துக்கணும் சரி அந்த லாக் ஃபார்ம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே அப்படி எடுத்துக்கிட்டோன்னா இது எப்படி வரும் டிவிஷனில் வரும் லான்
a0 by a அந்த மைனஸ்ல இருக்குது கீழ வரணும் சரி எதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கோ அந்த டேட்டா வந்து கீழ வரணும் ப்ளஸ் இருக்குது மேல இருக்கணும் அந்த மாதிரி எழுதணும் equal to kt சரி இத வந்து நம்ம ரெண்டாவது சமன்பாடுன்னு வெச்சிடுவோம் இப்போ பார்த்த இந்த சமன்பாடு வந்து இயல் மடக்கையில இருக்கு log க்கு வந்து ln ன்னு போட்டுருக்கோம் பாத்தீங்க அப்ப இயல் மடக்கைன்னு அர்த்தம் இத வந்து வழக்கமா நம்ம 10 அடிமானமாக கொண்ட மடக்கையா மாத்தணும் அப்படினா log to the base 10 ஆ மாத்தணும் அப்படினா என்ன செய்யணும் சமன்பாட்டை 2.303 ஆல பெருக்கணும் இது நிறைய டெரிவேஷன்ல நம்ம இப்படி பாத்துறோம் ln ன்னு இருக்குது log ன்னு மாத்தணும்னா 2.303 ஆல என்ன செய்யணும் பெருக்கணும் அப்ப அந்த சமன்பாட்டை நம்ம எப்படி எழுதலாம் 2.303 log a0 by a equal to kt ன்னு எழுதலாம் சரியா அப்ப இனிமே என்ன செய்ய போறோம் k is equal to அதாவது வினைவேக மாறிலி தானே k k is equal to ன்னு எழுத போறோம் k is equal to k பக்கத்துல இருக்க t வந்து இங்க கீழ வந்துரும் அப்ப 2.303 by t log a0 by a சரி அந்த சமன்பாட்டை வந்து y equal to mx plus c அப்படிங்கற வடிவில என்ன செய்யலாம் எழுதலாம் எப்படி எழுதலாம் log a0 minus log a equal to kt இந்த மாதிரி என்ன செய்யலாம் எழுதிக்கலாம் அப்ப log a ஒரு பக்கம் வச்சிடுவோம் அதான் y equal to log a0 minus kt சரி என்ன செஞ்சிருக்காங்க இந்த log a-ய அடுத்த பக்கம் கொண்டு போயிருக்காங்க kt-ய equal to இந்த சைடு கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்து எழுதிருக்காங்க நீங்க ரீ அரேஞ்ச் பண்ணி எழுதி பாருங்க அப்ப y equal to c plus mx அப்படிங்கற ஃபார்ம் அந்த சமன்பாடு வடிவில வந்திருக்கு அப்ப சீரான இடைவெளி நேர இடைவெளியில வினைபடு பொருளின் செறிவை வந்து நம்ம அளந்துட்டோம்னா அந்த வினை அந்த வினை எப்படி நடக்குது அப்படினு பார்த்துட்டோம்னா log a versus t வரைபடம் என்ன செய்யலாம் நம்ம வரையலாம் அந்த வரையினா அந்த வரைபடத்துக்கு வந்து எதிர்குறி சாய்வோடு கூடிய நேர்கோட்டினை தரும் சரி அந்த வரைபடம் நாம பார்க்கலாம் சரி வரைபடம் நமக்கு இப்போ இப்படி கிடைக்கும் அதாவது துவக்க சரி வந்து a0 1 ஒரு மோல் k வந்து 2.5 into 10 power minus 2 per minutes அப்படி இருந்ததுனா a gives product அப்படிங்கற வினைக்கு ln a versus t வரைபடம் இப்படி இருக்கு நேரத்தை என்ன செஞ்சிருக்கோம் x axisல எடுத்துறோம் ln a வந்து y axisல எடுத்துறோம் அப்ப ஒரு நேர்கோடு கிடைக்கு இதுக்கு எதிர் சாய்வு இருக்கும் இதில இருந்து நாம என்ன செஞ்சுக்கலாம் வினைவேக மாறிலியுடைய மதிப்பை என்ன செய்யலாம் கணக்கிடலாம் அடுத்து முதல் வகை வினைகளுக்கான எடுத்துக்காட்டு நைட்ரஜன் பென்டாக்சைடு சிதைவுறுதல் N2O5 னா நைட்ரஜன் பென்டாக்சைடு அதை சிதைவுற்று NO2 நைட்ரஜன் டை ஆக்சைடையும் ஆக்சிஜனையும் என்ன செய்து கொடுக்குது அடுத்தது சல்ஃபியூரைல் குளோரைடு சிதைவுறுதல் SO2Cl2 னா சல்ஃபியூரைல் குளோரைடு அது சிதைவுறும் போது SO2வும் Cl2வும் கிடைக்குது சரி அடுத்தது ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2வின் நீர் கரைசல் சிதைவடைதல் H2O2வை நீரில் கரைத்து வைத்திருக்கும் போது அது என்ன செய்யுது H2O ஆக்சிஜனாகவும் என்ன செய்யுது சிதைவுறுது வளைய ப்ரொப்பேன் வந்து ப்ரொப்பீனாக மாற்றிய மாதல் நம்ம ஏற்கனவே இது எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இது எல்லாமே என்னது முதல் வகை வினைக்கு எடுத்துக்காட்டு முதல் வகை வினைக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை சொல்லணும் அடுத்தது போலி முதல் வகை வினைகள் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் போலி முதல் வகை வினை என்றால் என்னன்னு கேட்பாங்க அந்த போலி முதல் வகை வினை எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சில உயர் வகை வினைகள் இருக்குது உயர் வகை வினைகள்னால் நம்ம முதல் வகை வினையை தான் பார்த்தோம் ரெண்டாம் வகை மூன்றாம் வகை வினைகளெல்லாம் உயர் வகை வினைகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த உயர் வகை வினைகளில் வேதிவினை வேகவியல் ஆய்வுகள் வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு வினைபடு பொருள் வந்து ஒரு வினை இருக்குது அதில் வந்து ரெண்டு வினைபடு பொருள் இருக்குது வினை வகை வந்து அப்போ ரெண்டாக இருக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ரெண்டாம் வகை வினையாக இருந்ததுன்னா ரெண்டாம் வகை வினைன்னா என்ன அர்த்தம் வினைபடு பொருட்கள் ரெண்டு வினைபடு பொருட்களுடைய செறிவில் ஏற்படும் மாற்றத்தை பொறுத்து அந்த வினையுடைய வேகம் இருக்கும் அப்படி தானே அர்த்தம் அப்போ அந்த இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் ரெண்டு வினைபடு பொருளுடைய செறிவையும் நம்ம என்ன செய்யணும் அளந்து பார்த்துட்டு இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரெண்டு வினைபடு பொருளுடைய செறிவை வந்து நம்ம அளந்தறியறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அதனால் அந்த வினையை என்ன செய்கிறோம்னா கொஞ்சம் வினை வகையை வந்து நம்ம கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம் மாற்றி அமைச்சு அதை வந்து முதல் வகை வினையாக என்ன செய்யலாம் மாற்றலாம் அந்த மாதிரி வினைகளை தான் என்ன சொல்கிறாங்கன்னா போலி முதல் வகை வினைகள் என்ன அது வந்து உண்மையிலே என்ன செய்யலாம் முதல் வகை வினை கிடையாது உயர் வகை வினை தான் நம்ம அந்த வினையுடைய கண்டிஷனை கொஞ்சம் மாற்றி முதல் வகை வினையாக என்ன செய்யலாம் நம்ம மாற்றி அமைக்கும் அதனால் அதுக்கு பேர் போலி முதல் வகை வினை இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா அமில முன்னிலையில் எஸ்டர்களை நீராற்பகுத்தல் இப்போ அமிலம் இருக்குது
அமில முன்னிலையில் எஸ்டர். எஸ்டருங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த CH3 COO CH3 இது வந்து ஒரு எஸ்டர். எஸ்டருக்கு பேர் என்னென்னா மெத்தில் அசிட்டேட். இந்த மெத்தில் அசிட்டேட் எஸ்டரை நீரார் போக்கும், அப்போ நீர் கூட சேர்க்கும் அமில முன்னிலை. அதனால் அந்த ஆரோ கிப்ஸ்ங்கிற ஆரோவுக்கு மேலே H+ போட்டுக்கணும். என்ன கிடைக்குது அப்படின்னா அசிட்டிக் அமிலமும் மெத்தனாலும் கிடைக்கும். அசிட்டிக் அமிலம் என்னது? CH3COOH-ங்கிறது அசிட்டிக் அமிலம், CH3OH-ங்கிறது மெத்தனால். இந்த வினையுடைய வினை வேகம் நம்ம எப்படி எழுதுவோம்? K=CH3COO CH3-இன் செறிவு இன்ட்டு H2O-வின் செறிவு, அப்படி தானே எழுதுவோம். இந்த வினையில் இப்போ என்ன செஞ்சிருக்கு? ரெண்டு வினைபடு பொருட்களின் செறிவையும் அது வந்து பொறுத்து இருக்குது. அந்த வினையின் வேகம் வந்து இந்த ரெண்டு வினைபடு பொருளின் செறிவையும் பொறுத்து அமைகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே நேரம் இந்த வினையில் அதிக அளவு நீரை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. நீர் வந்து அதிக அளவு எடுத்திருக்கோம். அப்படி எடுக்கும்போது நீரார் புகுத்தல் செய்யும்போது அந்த நீருடைய செறிவில் வந்து குறிப்பிட்டத்தக்க அளவு மாற்றம் என்ன செய்யல ஏற்படாது. அதாவது நீரினுடைய செறிவு வந்து மாறிலி அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இந்த வினையினுடைய வேகம் வந்து எதை பொறுத்து மட்டும்தான் இருக்கும்? அந்த எஸ்டருடைய செறிவை பொறுத்து மட்டும்தான் இருக்கும், அப்படிதானே? அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா போலி முதல் வகை வினை அப்படின்னு சொல்லலாம். அப்போ வினை வேகம் வந்து நம்ம எழுதணும்னா இந்த வினைக்கு K-= CH3COOH-3 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா KH2O அப்படிங்கிறத K- அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் இதுவே H2O-உடைய செறிவே ஒரு மாறிலி, கேயும் ஒரு வினை வேக மாறிலி. அப்போ ரெண்டையும் சேர்த்து பெருக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு மாறிலி K- அப்படின்னு வச்சுக்கிட்டுறோம். அப்போ இந்த வினை வந்து என்ன வினை ஆயிற்று? இப்போது முதல் வகை வினை ஆயிற்று, சரியா? இப்போ போலி முதல் வகை வினை என்றால் என்னன்னு புரியுதா? இது வந்து ஒரு முக்கியமான க்வெஸ்சன். போலி முதல் வகை வினை என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருகன்னு சொல்லி கேட்பாங்க, எழுத தெரியணும். தேங்க்யூம்மா.